வணக்கம் மக்களே, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் எஸ்பிஐ, சைடஸ், கெயில் இந்த மாதிரி நிறுவனங்களோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ இவங்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக இந்த Q4 குவார்ட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம். இப்போ மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி வந்து 51 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மெயின் ரீசன் வந்து பேங்க் நிஃப்டி தான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தது. அதாவது காலையில் இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் 2 மணி 2.5 மணி வரைக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தது. ஒரு 2:55-3 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஹெவியாக கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிது. லாஸ்க்கு கூட போச்சு. அதாவது 43,700 கட் பண்ணி கீழே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 53 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம சரி எஃப்ஐஎஸ் டேட்டாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு பேசியிருந்தோம். எஃப்ஐஎஸ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா பெரிய அளவில் எந்த ஒரு இம்பாக்டுமே வந்து ஆகலை. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து 970 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன திங்க் பண்ணியிருந்தோம், எஃப்ஐஎஸ் வந்து ஓரளவு செல் பண்ணியிருப்பாங்க இல்லை கம்மியாக பை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நினச்சோம். பட் நல்ல ஒரு பையிங்கை வந்து எஃப்ஐஎஸ் கொடுத்துருக்காங்க. டிஏஐஸ் பார்க்கும்போது 849 கோடிக்கு பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ஒரு டிஏஐயோட செல்லிங்னால கூட மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டே. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடிசியோட ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் எஸ்பிஐயோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எஸ்பிஐ இன்றைக்கி பார்க்கும்போது 12 ரூபா பார்த்திங்கன்னா டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சைடஸ் லைஃப் சயின்ஸோட ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 25% வந்து ட்ராப் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீனரில் பார்த்துடலாம் எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ சைடஸோட ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது 5,000 கோடி பண்ணியிருக்கு. எக்ஸலண்ட்டான ஒரு ரெவன்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 358 கோடி தான். இது இந்த 12 குவார்ட்டரில் இல்லாத அளவுக்கு ரொம்பவே வந்து குறைவான ஒரு ரெவன்யூ நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. பட் ரெவன்யூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்திங்கன்னா 25% வந்து இன்க்ரீஸ் நல்லா அதிகமாக இருக்குது. மார்ஜின் வந்து அதிகமாகவே ஆயிருக்கு. பட் இருந்தும் வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறத 1 பை 1 நம்ம பார்க்கலாம். டிவிடெண்ட் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா 6 ரூபா வந்து டிவிடெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒர்த்து தான். கொஞ்ச நாளாக ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்க நண்பர்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். யூஎஸோட சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 275 மில்லியன் டாலராக இருக்குது. பட் எஸ்டிமேட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது 230 to 254 மில்லியன் டாலர்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு எஸ்டிமேட் பண்ணது. பட் எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணியிருக்கு யூஎஸோட சேல்ஸில். ஸோ இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகரித்ததுக்கான காரணம் அப்படின்னா இவங்களோட கேன்சர் ட்ரக் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த கேன்சர் ட்ரக் மூலிமா மட்டும்தான் இவங்க நல்ல ரெவன்யூ அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராஃபிட் வந்து ஏன் குறைஞ்சிது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சென்டினல் தெரப்பட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் குட்வில்லோட ப்ராப்ளம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இவங்களோட ரெவன்யூ அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாகிருக்கு அப்படின்னும். ரெண்டாவது இன்னொரு ஒரு இவங்களோட சைடஸோட ஃபெசிலிட்டியில் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாப் பண்ணதுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறனால ஒரு 600 கோடிக்கிட்ட பார்த்திங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட்டில் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ சைடஸ் உண்மையாகவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி டாக்டர் ரெட்டி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவங்க இயர் ஆன் இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ப்ரீவியஸ் குவார்ட்டரெலாம் கம்பேர் பண்ணும்போது ட்ராப் தான் ஆயிருந்தது அவங்களோட நெட் ப்ராஃபிட்டில். ஸோ சிப்லாவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ட்ராப் தான் ஆயிருந்தது. பட் சைடஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்துருந்தாலும் இந்த ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ்னால இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. மேபி ப்ரீ அடுத்த வரக்கூடிய அடுத்த குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எஸ்பிஐயோட Q4 ரிசல்ட்ஸு. ஸோ எஸ்பிஐயோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயரில் 83% பார்த்திங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது 1,07,000 கோடி பார்த்திங்கன்னா ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இதே போன இயர் பார்க்கும்போது 82,613 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்திங்கன்னா 40,393 கோடி பார்த்திங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்திருக்கு. இது லாஸ்ட் இயரில் 31,198 கோடியாக இருந்திருக்கு. ப்ரொவிஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 24,621 கோடி இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயரில் 19,717 கோடியாக இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 16,695 கோடி வந்து பண்ணியிருக்காங்க.
இது போன வருஷம் வந்து 9114 கோடி மட்டும்தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நெட் ப்ராஃபிட்டில் வந்து எஸ்பிஐ பேங்க் வந்து பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 3.84% உயர்ந்திருக்கு. இது போன வருஷம் வந்து 3.40% இருக்குது. ஸோ இது இப்போ மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இயர் ஆன் இயர்லேயும் பார்த்தீங்கன்னா சார் போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணாலும் நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறத எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து எஸ்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஃபினான்ஷியல் இயர் 2023 ரிசல்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதில் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 369,000 கோடி பார்த்திங்கன்னா ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ரெவன்யூ அப்படின்னு பாருங்கள். நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் 50,232 கோடி பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஓகே, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்தில். நெட் என்பிஏ அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே ட்ராப் ஆயிருக்கு, 0.67% இருக்குது. இது போன வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 1.02% இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதர் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பிஐயோட லோன் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 15.99% பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3269,000 கோடி பார்த்திங்கன்னா லோன் வந்து கொடுத்துருக்காங்க. டெபாசிட் க்ரோத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, 9.19% பார்த்திங்கன்னா டெபாசிட் வந்து க்ரோ ஆயிருக்கு. டோட்டலாக டெபாசிட் அப்படின்னு பார்க்கும்போது 44,24,000 கோடி பார்த்திங்கன்னா டோட்டல் டெபாசிட் இருக்குது பேங்க்கில். ரீட்டைல் லோன் வந்து 17.64% பார்த்திங்கன்னா க்ரோ ஆயிருக்கு. 11,79,000 கோடி பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயரில். கார்ப்ரேட் லோன் அப்படின்னு பார்க்கும்போது 12.52% வந்து அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயருக்கு. 9.8 லட்சம் கோடி பார்த்திங்கன்னா கார்ப்ரேட் லோன் கொடுத்துருக்காங்க. ஹோம் லோன் அப்படின்னு பார்க்கும்போது 14.07% அதிகரிச்சிருக்கு. 6.41 லட்சம் கோடி பார்த்திங்கன்னா ஹோம் லோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பிஐயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சாக இருக்குது. இந்த குவார்ட்டராக இருக்கட்டும் இல்லை இந்த இயராக இருக்கட்டும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து எஸ்பிஐ வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா பிஎஸ்யூ அதனால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப், அதாவது ப்ரைவேட் பேங்க்கோட லீடர் பேங்க்குக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இவங்க ஒரு ப்ராஃபிட் க்ரோத் அல்லது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ எஸ்பிஐ இப்போதைக்கு நம்ம வந்து வாங்க வேண்டாம். ஒரு 500 ருபீஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல பையிங் ரேஞ்சாக இருக்கும். மேபி கரெக்ஷன் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நம்ம மார்க்கெட்டில். சம்டைம்ஸ் அந்த கரெக்ஷன் வந்ததுன்னா அந்த கரெக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் உள்ளே போகலாம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஐடிசி அப்படிங்கிறவன் ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டான். மாசான ஒரு ரிசல்ட்ஸை வந்து ஐடிசி கொடுத்துருக்கு. 23% பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சிருக்கு. 5,175 கோடி பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் பார்த்திங்கன்னா 4,196 கோடியாக இருந்திருக்கு. டிவிடெண்ட் 6.75 ரூபா, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2.75 ரூபா, டோட்டலாக 9,000 ரூபா பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டர் டிவிடெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க. ஒரு நல்ல ஒரு அற்புதமான செய்தி ஐடிசி ஹோல்டர்ஸ்க்கெல்லாம். மேபி நிறையா மக்கள் பார்த்திங்கன்னா ஐடிசியில் கண்டிப்பாக ஹோல்டிங்ஸ் வச்சுருப்பீங்க. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 9,000 ரூபா டிவிடெண்ட்டு. ஸோ ஜாலியாக கொண்டாடுங்க. May 30 பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டிவிடெண்ட்டுக்கு. ரெவன்யூ பார்க்கும்போது 7% வந்து உயர்ந்திருக்கு. 19,058 கோடி பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டர் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இதே போன குவார்ட்டர் அப்படின்னு போன வருஷம் பார்க்கும்போது 17,754 கோடி பார்த்திங்கன்னா ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூ அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கும்போது சிகரெட்டில் தான் அதிகப்படியான ரெவன்யூ அப்படிங்கிறது வந்திருக்கு. 13% பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு சிகரெட் சேல்ஸில். இது போன வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 7,177 கோடியாக இருந்திருக்கு. இந்த வருஷம் வந்து 8,082 கோடி பார்த்திங்கன்னா சிகரெட்டோட சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. 8,000 கோடிக்கு பார்த்திங்கன்னா தம் அடிக்கிறாங்க, பார்த்துக்குவாங்க எவ்வளோ பெரிய சேல்ஸ் அப்படின்ட்டு. எஃப்எம்சிஜி பார்த்திங்கன்னா 19% பார்த்திங்கன்னா உயர்ந்திருக்கு, 4,951 கோடியாக இருக்குது. இதுவே போன வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 4,148 கோடியாக இருந்திருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி கிட்டத்தட்ட 5,000 கோடி வருது. பட் சிகரெட்டோட இவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறத பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு. சிகரெட்டில் 8,000 கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க அப்பா. ஹோட்டலோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 99% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூவில். 809 கோடி பார்த்திங்கன்னா சேல்ஸ் நடந்திருக்கு. அக்ரியோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 17% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இது ஒன்று மட்டும்தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. 3,607 கோடி பார்த்திங்கன்னா அக்ரியோட பிஸ்னஸ் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் அப்படின்னு பார்க்கும்போது 1.7% பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு க்ரோத் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2,221 கோடி பார்த்திங்கன்னா இதன் மூலிமா சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஓவராலாக ஐடிசியோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணிருச்சுனே வந்து சொல்லலாம் இந்த ரிசல்ட்ஸ்.
ஸோ ஐடிசி கையில் வச்சுருக்கிறவங்க நிம்மதியாக கையில் வச்சுக்கோங்க. ஸோ புது என்ட்ரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் அதே தான் சொல்கிறேன், இப்போதைக்கு நான் என்ட்ரி அப்படிங்கிறது இதில் கொடுக்க மாட்டேன். என்ன தான் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலும் சூப்பராக ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ணாலுமே பர்சனலாக வந்து நான் இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில். ஓகே, பட் இந்த நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல்ஸ் அதுக்கப்புறம் வேல்யூஷன் ஃபினான்ஷியல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து லாங் டேர்முக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது திரும்ப வந்து ஒரு 300 வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் டெஃபினட்டாக இதில் எஸ்ஐபி அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது லாங் டேர்ம் பர்பஸ்க்கு கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம் ஐடிசியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கெயிலோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. கெயிலோட ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக இல்லை, ஸோ மோசமான ரிசல்ட்ஸை தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா கெயில் வந்து ஒரு நல்ல ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இங்கே பாருங்கள், ரொம்பவே வந்து கம்மியான ஒரு ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் 643 crore பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3471 crore இருந்திருக்கு. போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஓகே ஓரளவு பெஸ்ட்டு தான், பட் ரொம்பவே வந்து இந்த ரிசல்ட்ஸை வந்து இதுதான் பண்ணுறேன் பெருசாக இல்லை. நான் ஆல்ரெடி நேற்று தான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கெயில் வந்து நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்ட்டு. ஸோ நான் வெயிட் பண்ணுங்க, நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம், நம்ம எப்பவும் சொல்லக்கூடிய பதில் இது ஒன்று தான், அதே தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு இப்போ பாருங்கள், நமக்கு திடீர்னு அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு கீழேயே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது இந்த கம்மியான ஒரு நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்துக்கு நிரந்தரம் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திரும்ப நெக்ஸ்ட் குவார்ட்டர் இல்லைனா இன்னும் ஒரு 2 கழித்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத இவங்க கொடுப்பாங்க. பட் நம்ம ஒரு லோவஸ்ட் ப்ரைஸில் வாங்கிட்டு நம்ம சேஃபாக வந்து உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம கேபிட்டல் அது பாட்டுக்கு இருக்கும், டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடைக்கும். ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது லோவஸ்ட் ப்ரைஸில் வாங்கும் போது டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நம்மளுக்கு ஒரு 10% கிட்டே பார்த்திங்கன்னா வட்டி ஏட்டம் வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஸோ ப்ரைஸும் லோவில் இருக்கிறனால கீழே விழுந்தாலும் நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ பொறுமையாக இருங்க, கெயிலில் கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎன்எஃப்சியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸை நம்ம அப்புறமா பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 வந்து டிவிடெண்ட்டாக வந்து ஜிஎன்எஃப்சி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிஎன்எஃப்சி நான் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஸோ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஜிஎன்எஃப்சியில். பட் அந்த டைம் வந்து பெரிய அளவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, இந்த ஒரு சைட்வேல வந்து சுற்றிட்டு இருந்தது ஜிஎன்எஃப்சி. அதுக்கப்புறம் ஒரு அந்த குஜராத்தோட அந்த நியூஸ் வந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியும், அதை நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து தொடர்ந்து வந்து ஏறிட்டே இருந்தது. இன்றைக்கி ரிசல்ட்ஸோட இம்பாக்ட்னால பார்த்தீங்கன்னா ஒரு 8% வந்து கீழே இறங்கியிருக்கு, 52 கீழே இறங்கியிருக்கு. ஸோ ரீட்டைல் பீப்புள்ஸோட மைண்ட் செட் படி நம்ம இதை பை பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கூட இறங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போ இவங்களோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் இம்பாக்ட் அப்படிங்கிறது வரல. பாருங்கள், 334 crore பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அவங்க ரெவன்யூ வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு, போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணாலும் ஒரு 500 கிட்ட பார்த்திங்கன்னா கம்மி ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட்டில் வந்து எந்த ஒரு இம்பாக்ட்டுமே நடக்கலை. 334 crore பண்ணியிருக்காங்க, போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 அதிகமாக பண்ணியிருந்தாலும் இயர் ஆன் இயரோட கம்பேர் பண்ணால் பாதிக்கு பாதி, அதாவது ஒரு 300 கிட்ட பார்த்திங்கன்னா கம்மி ஆயிருக்கு அவங்களோட நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில். மேபி ஒரு நெக்ஸ்ட்டு இல்லை நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். பட் அதுக்குள்ளே ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டால் டெஃபினட்டாக இந்த கம்பெனியை வாங்கலாம். ஏன்னா ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்எஃப்சி பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஜிஎஸ்எஃப்சியும் பார்த்திங்கன்னா ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். அதனால் இந்த ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். பட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு லோவஸ்ட் ப்ரைஸில் நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக இதற்கான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஒரு 30 டிவிடெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 30 டிவிடெண்ட் போட்டிருக்கான். கையில் யாராச்சும் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிவிஸ் லேப் பற்றி நிறைய சந்தேகங்கள் போயிட்டே இருந்தது. டிவிஸ் லேப் பார்த்திங்கன்னா இறங்கிட்டே இருக்குது, விற்றுலாமான்னு கேட்குறாங்க. ஸோ டிவிஸ் லேப் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்க? ஸோ ஸ்விங் ட்ரேட் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே விற்றுருக்கணும், ஏன்னா இந்த ஸ்விங் ஹை கிட்ட வந்துருச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம செல் பண்ண வேண்டியிருக்கான இடம், அதாவது 3300 அப்படிங்கிறது நம்ம செல் பண்ணியிருக்கணும் ஸ்விங் ட்ரேடாக இருந்திருந்தால். இதே நீங்கள் வந்து லாங் டேர்ம், நான் லாங் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கேன்னா உங்களுக்கு இந்த குவஸ்டினே வரக்கூடாது, செல் பண்ணலாம் அப்படிங்கிற குவஸ்டினே வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ இறங்கினாலுமே நீங்கள் அக்யூமுலேட் அப்படிங்கிறது தான் பண்ணணும். இந்த கம்பெனியோட வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இப்போ வர லைனாக வரக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் க்ரோத் அப்படிங்கிறத கொடுக்கல குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வைஸ். பட் இயர் ஆன் இயரில் வந்து எல்லா கம்பெனிஸும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. ஸோ இதே அதே மாதிரி தான் இந்த கம்பெனிக்கும் அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட கொஞ்சம் கம்மியான ஒரு
ப்ராஃபிட்டை தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணால் இந்த கம்பெனியோட வேல்யூஷன் அதாவது பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது இன்னுமே அதிகரிக்கும். இப்போது இந்த டிபிஸ் லேபோட பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தா 35% கிட்டே இருக்குது, சாரி 35 times வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மி ஆச்சுன்னா இன்னுமே வந்து பிஇ ரேஷியோ கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடாக இருந்தால் டெஃபினட்டாக வந்து இந்த லெவலில் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏறிச்சுன்னா திரும்ப ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸிட் ஆயிருக்கணும், இந்த 3300 அப்படிங்கிறதுலேயே நம்ம எக்ஸிட் ஆயிருக்கணும். ஸோ மிஸ் பண்ணியிருந்தவங்க ஸ்விங் ட்ரேடாக இருந்தால் இப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அதர்வைஸ் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் அப்படின்னா நீங்கள் இறங்க அக்யூமுலேட் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை அமுக்கிடுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உடனே வந்துடும். நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு நான் வெயிட் பண்ணுறேன் பர்டிகுலராக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஐடிசி அண்ட் எஸ்பிஐ இதோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ இவ்வளோ சூப்பராக ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் இருந்ததுன்னா ஹாப்பி. ஸோ அதை விட கம்மியாக இருந்ததுன்னா அப்போவும் ஹாப்பி தான், எனக்கு கீழே இறங்கிச்சுன்னா நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ நாளைக்குள்ள வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற மக்களே, பை.